பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் நடந்து வந்தோம் என்ற முண்டாசு கவிஞன் கவிக்கேற்ற புதுமை பெண்ணான சென்னை முகப்பேரைச் சேர்ந்த திருமதி ரோகிணி அவர்கள் JSR அகாடமியில் ஆன்லைன் வகுப்பில் பயின்று முதல் முயற்சியிலே சுகர் டிபார்ட்மெண்டில் அரசு வேலை பெற்றுள்ளார். அவர்களை பார்த்து அடுத்த தலைமுறை பெண்களும் பின்தொடர்ந்து அரசு பணிகளில் சேர வேண்டும். நான் என் பேர் ரோஹிணி, நான் முகப்பேர்ல இருந்து வரேன். நான் ஆக்சுவலி கொரோனா டைம்ல வந்து ரொம்பவே எங்க கைடன்ஸ் எடுக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு TNPSC ல வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருந்தும் போதுதான் சாரோட ஃப்ரெண்ட் மூலமா சாரோட இது தெரிஞ்சது இன்ஸ்டியூட் பத்தி. அப்புறம் அதில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து நிறைய விஷயங்கள், எந்தெந்த சிலபஸ் எங்க படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வெயிட்டேஜ் முதற்கொண்டு எல்லாமே சார் வந்து இண்டிவிஜுவலாக கைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈச் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த JSR-ல பொறுத்த வரைக்கும் இருக்கிற தனித்துவம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்தாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மார்க் சரியாக எடுக்கல, ஏன் அந்த டெஸ்ட்டில் மார்க் எடுக்கலன்றத பர்சனலாக ஃபோன் பண்ணி உங்களோட எந்த இன்டென்ஷனில் நீங்கள் அந்த எக்ஸாமை வந்து மார்க் கம்மியாக எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்ல ரெக்டிஃபை பண்ற மாதிரி இருந்தது. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்னொரு மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது, பிளஸ் மார்க்கும் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அதிகமா எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால என்ன கேட்டீங்கன்னா JSR-ல ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் எல்லா இன்ஸ்டியூட்லயுமே கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, பட் இந்த இன்ஸ்டியூட்ல அதை செஞ்சு காட்டுறாங்க, பிளஸ் அதே சமயத்துல நம்மள அதிகமா மார்க் எய்ம் பண்ணவும் வைக்கிறாங்க. அதுதான் ஆக்சுவலா நான் இன்னைக்கு இந்த போஸ்ட் எடுத்ததுக்கான ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கு. அவ்வளவுதான் சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.